இந்த பிளாக்ஸ் வந்து நாங்களே ரெடி பண்ணுறது கண்டெய்னருக்கு கீழே வைக்கிறதுக்கு. இது வந்து என்ன உயரம் உங்களுக்கு வேணுமோ அந்த உயரத்துக்கு இது கொடுப்போம். இந்த மாதிரி இப்போ 20 ஃபிட்னா 6 கல் வேணும்னா மிடில் 2 வச்சுக்கலாம், இல்லைன்னா 4 கார்னரில் 4 கல். உங்களுக்கு என்ன ஹைட் வேணுமோ அந்த ஹைட்டுக்கு பண்ண முடியும். தேங்க்யூ. இந்த கல்லில் 4 கல் போதும் 20 ஃபீட்டுக்கு. நான் இப்போ காமிக்கிறேன் பாருங்கள், இந்த கண்டெய்னரில் எப்படி 4 பக்கம் கல் வச்சுருக்கோமோ அதை மாதிரி வச்சுட்டு இந்த கண்டெய்னர் தூக்கி வச்சாவே போதும். இதை தாண்டி பெரிய கான்கிரீட்டு இல்லை வந்து ஃபவுண்டேஷன் போடணுங்கிறது நெசசிட்டி இல்லை. உங்களுக்கு வேணும்னா இன்னும் கொஞ்சம் ஹைட் ஏற்றிக்கலாம். நீங்கள் எவ்வளோ ஹைட் போனாலும் அந்த அளவுக்கு நீங்கள் கீழேருந்து மேலே ஏறுறதுக்கு ஸ்டெப்ஸு போட வேண்டியிருக்கும். பட் அதர்வே வந்து நீங்கள் ஹைட் ஏற்றிட்டிங்கன்னா கீழே இருக்கிற அந்த ஸ்பேஸையும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஸ்மால் கார்டன் மாதிரியோ இல்லை அன்வான்ட் திங்ஸ் ஏதாவது வேணும்னா கீழே போட்டுக்கலாம். இன் ஃபியூச்சரில் அதை சுற்றி நீங்கள் ஷீட் அடிச்சிட்டிங்கன்னா கண்டெய்னர் எட்டர்ந்து பார்க்குறதுக்கு பெரிய சைஸாக அப்படிங்கிற மாதிரி இருக்கும். இந்த கல்லும் ஒவ்வொரு வீடு கண்டெய்னர் கொடுக்கும்போது நாங்கள் கொடுத்துட்ருக்கோம். இது தனியாக ஒரு ரேட்டு தான், 850 ருபீஸ் ஒரு கல். 4 சில பேர் வந்து நடுவில் இன்னும் 2 கல் வைக்க சொல்லுவாங்க, அதுக்கும் வச்சு கொடுக்கலாம். இந்த கல்லுடைய பர்பஸ் இவ்வளோ தான். இது உங்களுக்கு பயன்படும் நான் நினைக்கிறேன். தேங்க்யூ.